தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில அஞ்சலின் சிறப்பு பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம். மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் என நவீன தகவல் தொடர்பு பெருகிவிட்டாலும் கடிதம் என்பது ஒரு இனிய நினைவுதான். கடிதங்கள் குறித்த பழைய நினைவுகள் மனதில் இனிமை சேர்க்கும் அனுபவம் என்கின்றார் கடிதம் எழுதுவதில் உலக சாதனை படைத்திருக்கும் சேலத்தைச் சேர்ந்த ஈசன் இளங்கோ. கடிதங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சுகமான விஷயம் சார். அது மனசில் தோன்றதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு வந்து கடிதம் மாதிரி ஒரு நல்ல ஒரு கருவி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தபால்காரெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும். கடிதங்கள் என்பது ஆத்மார்த்தமானது. சந்தோஷம், துக்கம் என வெவ்வேறு உணர்வுகளை தாங்கி வருவன கடிதங்கள் என்கின்றார் ஈசன் இளங்கோ. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர லெட்டர், எங்களுக்கு வர லெட்டர்லாம் குத்தி வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஒரு கம்பி மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அதில் வர கடிதாசி லெட்டர்லாம் குத்தி வைப்போம். வருஷம் பூரா அதெல்லாம் நிறைய சேர்ந்துடும். சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா வருஷத்தில் இந்த பொங்கல் நாளில் வீட்டை சுத்தம் பண்ணுறப்ப அதெல்லாம் சுத்தம் போட்டு தேவையில்லாதெல்லாம் கிளிக்கலாம்னு நாங்கள் நினைப்போம் சார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடிதத்தை படித்து பார்த்து எது முக்கியம் அப்படின்னு கிளிக்கலான்னு நினைப்போம். ஆனால் எல்லாமே வந்து அருமையாக இருக்குங்க சார். அந்த லெட்டர்லாம் படித்து பார்க்குறது வந்து ஒரு செம்மையான ஒரு சுகம் சார். அது தபால்காரர்களுக்காக வாசலை பார்த்தபடி அமர்ந்திருந்த காலமும் உண்டு. காத்திருக்க பொறுமையின்றி தபால் நிலையத்திற்கே சென்ற அனுபவங்களும் பலருக்கு உண்டு. இப்படி வாழ்வின் உணர்வு தொடர்பாய் கடிதங்கள் பலகாலம் இருந்தன என்கின்றார் சேலத்தைச் சேர்ந்த ராஜா. எப்படி ஒரு சுற்றுச்சூழல் நாள், மதர்ஸ் டே, அன்னையர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், இதெல்லாம் எப்படி எழுச்சியோட வந்து சமூக வலைதளங்கள்லையும் இதெல்லாம் கொண்டாடுறாங்களோ அதை விட அதிகமாக கொண்டாட வேண்டிய ஒரு இது தினம் வந்து இந்த அஞ்சல் தினம். மொழியின் வளர்ச்சிக்கு இலக்கியம் உதவுவது போல கடிதமும் உதவி இருக்கின்றது என்கின்றார் சேலத்தைச் சேர்ந்த எழில்விழியன். நம்ம சொந்தக்காரங்களுக்கோ இல்லை அக்கா தங்கச்சிங்களுக்கோ அண்ணன் தம்பிங்களுக்கோ என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அவங்க நம்ம கடிதத்தை ஆவலாக எதிர்பார்த்து என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை படித்து பார்க்கும்போது நேரடியாக நம்மளுடைய உறவுகளை நம்ம நேராக பார்க்குற மாதிரியே அந்த கடிதம் வந்து நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். கடிதம் தரும் நிறைவை, நெகிழ்வை நவீன தகவல் தொடர்புகளால் தந்துவிட முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் கடிதங்களை நேசிப்போர். கடிதம் உள்ளத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. உணர்வோடு சம்பந்தப்பட்ட கடிதங்கள் வாழ்க்கையோடு கலந்து மொழி வளர கடிதம் அவசியம். காலம் கடந்து பேசப்படும் கடிதங்கிற ஒரு பொக்கிசமான ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட மறையக்கூடாது சார். அதை காப்பாற்றணும்.